வணக்கம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒழிச்சுட்டா விவசாயத்தை அழிவிலிருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது எந்த வகையில் வந்து சரியானதாக இருக்கும் அவர் எதன் அடிப்படையில் இதை சொன்னார் அதற்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் பொதுஜனங்கள் பேசுகிற மாதிரியே அவரும் பேசியிருக்காரு பொது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குற அரசு அரசு ஊழியர்கள்லாம் யாரும் சரியாக வேலை பார்க்கறது சும்மா போய் சீட்டை தேய்ச்சிட்டு வந்துடுறாங்க ஆசிரியர்கள்லாம் யாரும் பாடம் எடுக்காம சும்மா போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு பொது ஜனங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி திரு சீமான் புது புத்தியில் இருந்து தான் பேசியிருக்காருன்னு தான் நம்ம இதை எடுத்துக்க முடியுது ஏன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் யாருக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் குடும்பத்தில் ஒருத்தருக்கும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு தான் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை யாரோட துணையும் இல்லாமல் கடந்து நகர்த்துவதற்கும் என்னோட வருமானத்தில் வச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு அவங்களுடைய ஒரு சுய சுயமரியாதையான வாழ்க்கையை அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வயதாகிட்டாலே வந்து உன்னால் என்ன வருமானம் இருக்குது நீ பாட்டுன்னு சும்மா ஓரமாயிரு நீங்களாம் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கான ஒரு மரியாதையே இருக்காது நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ லக்ஸரி ஹோம்ன்றாங்க வெஜிடேரியன் ஹோம்ன்றாங்க உங்கள் பேரண்ட்ஸுக்கு கொண்டு வந்து இங்கே விடுங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அதுக்கு நீங்கள் மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டினா போதும் அவங்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளும் நாங்கள் செய்கிறோம் ஏன் அப்படின்னா வயதானவர்களில் வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இப்போ அதிகமாக பெருகிக்கிட்டு வருது அதே மாதிரி தான் கிராமப்புறங்களில் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய சு தன் தன்மானத்தை பாதுகாக்கவும் அவங்க சுயமரியாதையோட வாழவும் அரசாங்கம் அவங்களுக்கு செய்கின்ற ஒரு நலத்திட்ட உதவி தான் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சீமான் அவர்களிடம் அவர் எதை வச்சு வந்து அவங்க சோம்பேறிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி நான் வந்து என்னோடய அலுவலகத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் காலையில் பத்து மணிக்கு நான் வேலைக்கு வந்து அலுவலகத்தில் உள்ளே நுழைஞ்சிடுறேன் பதினொன்றைக்கு நான் வந்து டீ சாப்பிட போவேன் குறைந்தது பத்துலேருந்து இருபது நிமிடம் நான் எடுத்துப்பேன் டீ சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்தை அந்த நேரத்தில் வந்து என்னை என்னோடய பாஸ் வந்து என்னை பார்த்துட்டு நீ வந்து எப்பயுமே வேலை செய்யாமல் இருக்கிற நீ சோம்பேறியாக இருக்க என்னை சொல்லிட்டு வரான் அதே மாதிரி தான் நடு உச்சி வெயிலில் வேலை பார்க்குற மக்கள் வந்து காலையில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அவங்க இலைப்பார நேரத்தில் அவர் போய் பார்த்துட்டு இல்லை அந்த இலைப்பார நேரத்தில் எடுத்த ஃபோட்டோவை வச்சு அவர் வந்து கருத்து சொல்கிறாரோன்னு தோணுது இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தால் என்ன நன்மைன்னு நம்ம பார்க்கணும் எங்கள் மாவட்டத்தில் ஒரு ஒரு ஏரி இருக்குது இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழையில் அது நல்லா ந நிறைய தண்ணி வந்திருக்கு என்னடா காரணம் எப்படி மற்ற பகுதிகளெலாம் அதிகமான தண்ணி வரலை ஓரளவுக்கு கணிசமாக தான் வந்திருக்கு இந்த பகுதி ஏரிக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தண்ணி வந்ததுன்னு பார்த்தா சுற்றி இருக்கிற ஓடைகள் எல்லாத்தையுமே இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலயமா மக்கள் வந்து சரி செஞ்சு அதுக்கான தண்ணி வரத்தை கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்களுடைய விவசாயத்தை வந்து செய்கிறதுக்காக அந்த தண்ணியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு போகுது சரி இதில் வந்து சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் தான் இதில் சம்பளமாகவே கொடுக்குறாங்க அந்த ஒரு ஆள் இரநூத்தம்பது ரூபா சம்பளத்தை வச்சு மொ குடும்பத்தையும் அப்படியே நகர்த்திட முடியுமா அவங்களுக்கான மருத்துவ செலவு உணவு செலவு போக்குவரத்து செலவு இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது அதுபோக போக அங்கே வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு போனால் மற்ற எல்லாரும் சும்மாவாக இருப்பாங்களா அவங்களும் அவங்களால முடிஞ்ச வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்களுடைய குடும்பங்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி தான் இருக்கும் சோம்பேறி ஆக்கிறாங்க விவசாயம் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு விவசாயம் எப்படி அழியுதுன்னு எனக்கு தெரியல முன்னாடி வந்து விவசாய அடிமைகளாக இருந்தாங்க இந்தியா முழுக்க வந்து விவசாய அடிமைகளாக இருந்தாங்க கொத்தடிமைகளாக இருந்தாங்க அதெல்லாம் அரசாங்கம் தலையிட்டு சில பல திட்டங்கள் மூலயமா அதை மாற்றி இன்றைக்கி வந்து விவசாய கூலின்னு நம்ம கடைசியாக விவசாய கூலின்னு நம்ம சொல்ல வச்சுருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைமுறையில் கல்வி அறிவு வந்து சமமாக கிடைக்காம இருந்துச்சு இன்றைக்கி விவசாய கூலியோட பிள்ளைகளுக்கும் சமமாக கிடைக்குது விவசாய பண்ணையார்களுக்கும் பண்ணையாரோட பிள்ளைகளுக்கும் சமமாக கிடைக்குது ரெண்டு பேருமே படித்து இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அவங்களால் அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வெளியில் வராங்க நகர்ப்புறத்தை நோக்கி வெளியில் வராங்க ஆக ரெண்டு பேருமே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க பண்ணையார் வீட்டு பிள்ளைங்க யாராவது இன்றைக்கி விவசாயத்தை பண்ணையம் பண்ணிகிட்டு என்ன ஏன் இவர் விவசாயிகள் கூலிகளோட பிள்ளைகள் மட்டும் விவசாய கூலியாகவே இருக்கணும்னு ஏன் சொல்கிறாரு இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இல்லை பண்ணையார்களுக்கு ஜால்ரா அடிக்கிற தலைவரான்னு எனக்கு தெரியல அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற இன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேலை உலக பொருளாதார மையமாக்கள் வாக்கப்பட்டதுக்கப்புறமா மக்களோட தேவைகளை அதிகமாச்சு அதற்காக அவர்கள் வந்து கூலி வந்து பத்தலை அவங்களுக்கான சம்பளம் வந்து பத்தலை எங்கே அதிகமாக சம்பளம் கிடைக்குதோ அங்கே நகர ஆரம்பித்தாங்க அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி வந்து எல்லாரோடய பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்காங்க கூடவே நம்மளுடைய அரசாங்கமும் சேர்ந்து நிறைய எண்ணற்ற மாணவர்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க தொடர்ச்சியாக இதெல்லாமே தவறுன்னு சொல்லிவிடுவார அவரோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறார் சீமான் அவர்கள் மாடு மேய்க்கிறத நான் வந்து அரசு தொழிலாக மாற்றுவேன் அது அரசு ஊழியராக மாற்றுவேன் அப்படிங்கிறார் மாடை மேய்க்க கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு பறந்த புல்வெளியில் தான் நம்ம ஒரு ஏரி போன்ற இடங்களில் தான் நம்ம மாட்டை மேய்க்க போகிறோம் மாட்டை அவிழ்த்து விட்டுட்டு அது வந்து மே மேய்ச்சலுக்கு போயிடும் அப்போ மாடு மேய்க்கிறவன் மாடு கூடவே நின்றுட்டு இருப்பானா இல்லை ஒரு மரமாக பார்த்து ஓய்வு எடுப்பானா அதை கேள்வியை நான் அவர்கிட்ட முன் வைக்கிறேன் மாடு எங்கேயாச்சும் விளைநிலங்களில் போய் மேயிறப்ப தான் அதை போய் அவன் வந்து அதை பிடிச்சிட்டு வந்து சா புல்வெளியில் விடுவான் மற்ற நேரங்களில் அவன் தானே செய்வான் அப்போது அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மாடு மேய்க்க போன வந்து ஓய்வு எடுத்து ஓய்வு இருக்கான் அவனை சோம்பேறி ஆக்குறாங்க அரசாங்கம் அப்படி சொன்னால் இவர் ஒத்துப்பாரா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது திரும்ப இவர் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு விவசாயம் அழிஞ்சிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாய பண்ணையார்கள் எல்லாமே இன்றைக்கி ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டு இருக்காங்க அவங்களோட நிலத்தை விவசாய கூலிகள் போய்ட்டு ஏன் இந்த நிலத்தை நீங்கள் ஃப்ளாட்டு போட்டுருக்கிறீங்க நாங்கள் தான் வேலைக்கு இருக்கிறோமே அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா விவசாய பண்ணையாளர் வந்து இது கேட்பாங்களா என்னோடய நிலம் நான் என்ன வேணாலும் செய்வேன் அதை கேட்க நீ ஆறுடா அப்படின்னு தான் நம்மளை கேட்பான் அப்போது அவனோட அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை நகர்த்ததுக்கு அவன் என்ன செஞ்சு ஆகணும் இந்த மாதிரி நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்தாகணும் இல்லாட்டி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவங்களை பயன்படுத்தி அவனோட வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக பேசுகிறாரா இல்லாட்டி பண்ணையார்களோட ஆளுங்களா பேசுகிறாரான்னு தெரியல அந்த கேள்வியை உங்கள் வைக்கிறேன் நன்றி